வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கான மாற்றம் நாமே. அனுர பகிரங்கம். பாதாள உலக குழுக்களுக்கு எதிரான புதிய நிறுவனம் ஜனாதிபதி பரிந்துரை. சற்று முன் வெளியானது ஜனாதிபதியின் தேர்தல் சின்னம். எதிர்வரும் 21ஆம் திகதிக்குள் அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் ஜனாதிபதி உறுதி. ரணில் என்ற நொண்டி குதிரையுடன் சேர்ந்துள்ள கண்டி கழுதை மனோகணேசன் விளாசல். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து, 19 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்து, 3 பலி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மக்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த பின்னர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் பல தேர்தல்கள் நடத்தப்பட்ட போதிலும் நாடும் மக்களும் பல வருடங்களாக பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் எனவும் மக்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த தேர்தலை மக்களையும் நாட்டையும் கஷ்டங்களிலிருந்து மீட்பதற்கான ஒரு தருணமாக மாற்ற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதாள உலகில் உள்ள தனிநபர்களால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் புதிய நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பரிந்துரைத்துள்ளார். இதேவேளை குறித்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட சட்டங்களை அறிமுகப்படுத்தவும் ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் விசேட அதிரடிப்படை கட்டளையை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். குறித்த மையமான அனைத்து காவல்துறை, ராணுவம் மற்றும் சிவில் அமைப்புகளை நியமிக்கப்பட்ட அதிகாரங்களுடன் ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைத்து போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மையத்தில் உள்ள சிறப்பு குழுக்கள் பயங்கரவாத தாக்குதல்கள், வன்முறை, தீவிரவாதம் மற்றும் பிற நெருக்கடிகள் போன்ற அவசர நிலைகளை கையாளும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு நாட்டை குழியை பறிப்பதற்கு இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிராக புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்துவது இன்றியமையாதது என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேர்தல் சின்னமாக கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சின்னத்தை ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு சற்று முன்னர் வழங்கியது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை இன்று காலை 9 மணிக்கு ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் 3 ஆட்சேபணிகள் முன்வைக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆனால் தேர்தல் சட்டத்தின்படி அந்த ஆட்சேபணிகளை நிராகரிக்க தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் கட்டுப்பணம் செலுத்திய 40 வேட்பாளர்களில் 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அனைத்து மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள பா அரியணேத்திரனின் சங்கு சின்னத்தில் போட்டியிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 21ஆம் திகதி இந்த நாட்டின் அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கான ஆணையை தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முழு நாட்டு மக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளார். ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அருகில் இன்று வேட்புமனுவை கையளித்த பின்னர் கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ள வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுக்களின் மெய்நிகர் கூட்ட முடிவுகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார்,
கட்சி கூட்டணி பதவிகளில் இருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் விதமாக வெளியேற்றப்படுகிறார். என் உயிரினும் மேலான கண்டி மாவட்ட மக்களுக்கும் நமது கட்சிக்கும் இவர் செய்துள்ள துரோகம் மன்னிக்க முடியாதது. 2010 நடந்த தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் எனக்கு எதிராக கடும் இனவாத வன்முறையில் ஈடுபட்ட அந்த நபருடனேயே குறித்த வேலுகுமார் இன்று சென்று சேர்ந்து கரங்கோர்த்துள்ளார். வேலுகுமாரின் கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல என ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அறிவித்துள்ளார். எனது தந்தையின் பிறந்த மற்றும் சொந்த ஊர் கண்டி. எனது பாடசாலை கல்வியை நான் பெற்றதும் கண்டியிலே. இந்த கண்டி மாவட்டத்தில் சுமார் 15 ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கவில்லை என்ற வரலாற்று தேவையை நிறைவேற்றவே நான் என் சொந்த உயிரையும் பணையும் வைத்து கடும் போராட்டத்தின் மத்தியில் 2010 தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டேன். அதையடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் இந்த கட்சியின் சார்பில் கண்டியில் வேலுகுமாரை போட்டியிட செய்து வெற்றி பெற வைத்தோம். கண்டி மாவட்ட வாழ் சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் மனசாரம் முன்வந்து இவருக்கு ஒரு விருப்பு வாக்கை வழங்கி எமக்கு உதவினார்கள். இவரது கட்சி தாவலின் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதை ஊகிப்பது கடினமானதல்ல. ரணில் விக்ரமசிங்கே என்ற நொண்டி குதிரையுடன் சேர்ந்துள்ள கண்டி கழுதை, கண்டி மாவட்ட மக்கள் துணையுடன் இவருக்கு மறக்க முடியாத பாடத்தை நாம் கற்றுத்தருவோம். இவருக்கு பாடம் கற்றுத்தருவதுடன் கண்டி மாவட்டத்தின் மீதான எமது உரிமையையும் நாம் நிலைநாட்டுவோம் என எமது அரசாங்கம் வெல்லும், எமது காலமும் வெல்லும். அரசாங்க பலத்துடன் கண்டியில் நாம் நிச்சயம் களமிறங்குவோம். அப்போது வரலாறு திரும்பும் என தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் 2 பேருந்துகள் மோதியதில் 19 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசு சரிய பேருந்தும் மற்றும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக அனுராதபுரம் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சிசு சரிய பேருந்து மாணவர்களை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த பேருந்து சிசு சரிய பேருந்தின் பின்புறம் மோதியுள்ளது. இந்த விபத்தில் 4 மாணவர்கள் பேருந்தின் சாரதி மற்றும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் பயணித்த 14 பெண்கள் காயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்புடைய ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திவுளப்பிட்டி நீர்கொழும்பு வீதியில் டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 1 காயமடைந்துள்ளதாக திவுளப்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது திவுளப்பிட்டிய நீர்கொழும்பு வீதியில் துணககா நகரில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொதிகமோ பகுதியிலிருந்து துணககா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று திவுளப்பிட்டியிலிருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் விபத்துக்குள்ளானவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்ற 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்துக்குள்ளானவர்கள் கொதிகமோ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.